ஏன் வந்து படைத்த ஒரு மனிதனை ஏன் நியாயம் தீர்க்க வேண்டும், அதுதான் அடுத்த கேள்வி. ஒரு கேள்வி வரும், என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன், என்னுடைய வாழ்க்கை நான் வந்து தீர்மானிக்கிறேன். இவர் ஏன் வந்து வந்து கேள்வி கேட்கணும்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கை என்று உங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சா, நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கிற எல்லாமே தேவனுடைய கையிலிருந்து வந்து உண்மைதான். நீங்கள் சுவாசிக்கிற காற்று, எல்லாமே அங்கே குடிக்கிற தண்ணீர், நீங்கள் பயன்படுத்துகிற உங்கள் உடம்புல ஓடுற ரத்தம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சரீரம், எல்லாமே தேவனிடத்துலேருந்து வந்தது. நான் தேவன் கொடுத்த ஒரு காரியத்தை பயன்படுத்திட்டு அவர் கணக்கு கேட்கும்போது நான் கணக்கு சொல்லாமல் இருப்பது எப்படி? அது முடியாதுல்ல. அப்போ வந்து நான் வந்து உபயோகப்படுத்தின முழுசும் அவங்க பொருள். இப்போ வந்து உங்கள் பொருள் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நமக்கு எதுவும் இல்லை, நம்ம கொண்டு வரல, ஒரு பொருளை வந்து நம்ம உருவாக்குனதும் இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு வந்து உலகத்தில் உருவாக்கப்பட்ட பொருள்கள் முழுசுமே தேவன் உருவாக்கின காரியத்தில் இருந்து தான் அதை வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அது கரெக்ட் தான். இவன் தானா எதையும் உருவாக்கி ஒரு பிளேன் செய்யணும்னு சொன்னால் ரா மெட்டீரியல் வேணும், கரெக்ட். ரா மெட்டீரியல் தேவன் படைச்சது தான் இருக்கும். அப்போ இவங்க எதையுமே தானாக உருவாக்கியிருக்க மாட்டாங்க, தேவன் படைச்சிருக்கிறதுல இருந்தால் நம்ம எதுக்க முடியும். அப்போ எல்லாமே அவருடைய அவருடைய ப்ராப்பர்ட்டி. அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களை நான் வந்து கேள்வி கேட்கறேன், நீங்கள் அதை எப்படி ஏன் தவறாக பயன்படுத்தின, ஏன் இதை வந்து நீ இந்தந்த மாதிரி காரியத்துக்கு பயன்படுத்தின, இது தேவன் நம்ம கொடுத்துருக்கிறத கொண்டு போய் சாத்தானு கொண்டு கொடுக்கறது நான் அது தவறு. அப்போ கேள்வி கேட்பான், நான் என்னுடைய சுயத்துக்கும் அல்லது மற்றவனை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு பாதிக்கிறதுக்கு நான் எடுத்து பயன்படுத்து கேள்வி கேட்பாங்க. இதை தான் நம்ம வந்து பாவம் சொல்கிறோம். ஆமாம், ஒன்று வந்து என்னுடைய சுயத்துக்கு பயன்படுத்துறது வந்து நியாயமான பயன்பாடுகள் ஓகே சரி. இன்னொன்று வந்து என்ன செய்யறேன்னா, நான் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறத மற்ற சக மனிதனை பாதிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. இப்போ உலகத்தில் இருக்கிற அதிகாரங்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு மற்றவனை வந்து அதனால பாதிக்க தவறு. அப்போ கேட்பாங்கல்ல, கண்டிப்பாக ஏன் பொருளை எடுத்து ஏண்டா நீ வந்து அவனை வந்து பாதிச்ச, ஒரு பெரிய தேசத்தை பாதிச்ச, ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை பாதிச்ச, உன்னுடைய குடும்பத்தை பாதிச்சு, உன் சரீரத்தை பாதிச்சாலுமே நீங்க பதில் சொல்லணும். ஏன்னா சரீரமே கத்தர் கொடுத்தது, கத்தர் கொடுத்தது தானே, அதை பாதிக்கிற உங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்தா? அது கேட்பாங்க. இப்ப இவ்வளவு காரியங்களை வந்து கேட்கறதுக்கு பேர் தான் நியாய தீர்ப்பு. அதுல ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளும் வெளிப்படும். ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்தை அணுகின அணுகுமுறை, அவனுடைய பயன்பாடு, அவனுக்கு வந்து அவன் என்ன செய்தாங்கிறது எல்லாத்தையும் கணக்கு ஒப்பிக்கணும். அதெல்லாம் கணக்கு கேட்கும் கர்த்தர் அப்படின்னு ஒரு வசனமே. எல்லாரும் அவன் அவனுடைய காரியத்தை கணக்கு ஒப்புவிக்கிற பேர் தான் நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி